Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. Na Femina. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈத் பிளாக் தான். ஸோ இதில் வந்து அர்ஃபான் அண்ட் ரெஹானுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருந்தோம். அந்த கிளிப் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரிச்சியில் வந்து ஜான் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இது. இங்கே உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து நல்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பாய் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. உண்மையிலே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பாய்ஸுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து தில்லை நகர் ஃபர்ஸ்ட் க்ராஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜான் 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் லொக்கேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ எஸ் அர்ஃபானுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தோம். லூயிஸ் விட்டனோட அந்த பிராண்டோடது பிராண்டட் இங்கே சூட்ஸு ஷர்ட்ஸு எவ்ரி திங் உங்களுக்கு இதுவும் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அர்ஃபான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் தான் அவன் கன்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ரெஹானுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறமேல லேட்டர் இந்த பிளாக் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் கிட்ஸுக்கும் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுக்குமே இங்கே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஜென்ஸ்க்குமே இருக்குது. ஹஸ்பண்டும் இங்கே தான் வந்து ஷர்ட் எடுத்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து சாரீ எடுக்கிறதுக்கு வந்து போத்திஸ் வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ரெஹான் அர்ஃபான் அவங்களாம் வந்து மேலே அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. ஸோ அர்ஃபான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கணுன்ட்டு நான் இங்கே சாரீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு சாரியுமே நான் எடுக்கலை. ஸோ நான் எடுத்த சாரீ இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இது வந்து நான் போத்திஸில் எடுத்த சாரீ தான். ஸோ நான் பெருசாக வந்து எனக்கு ஷாப்பிங்க்குன்னு நிறைய கடைக்கு அப்படி இப்படின்னு நான் போகலை. கிட்ஸுக்குமே ஜான் 4 வந்து நல்லா ட்ரெஸ்ஸஸ் அமைஞ்சிடுச்சு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுமே அங்கே ஒரு ஷர்ட் எடுத்தாங்க. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த லைட் ஒர்க் அண்ட் வந்து ரொம்ப ராயலாக கிளாஸியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது போத்திஸில் எடுத்தது தான். இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வரும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி தான் வரும். எனக்கு லெங்க் பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு கிளாத் எடுத்து கிளாத் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பிளவுஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்லீவ் பக்கத்தில் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து இந்த கலரில் வந்து நான் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹிஜாப் ஆல்ரெடி நான் வந்து சென்னையில் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. ஸோ அது இருந்தது. ஸோ இது மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. ஸோ எப்படி டேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து இது பிளாகில் பாருங்கள். சாரி வந்து நான் இது வரைக்கும் கட்டாத கலர் டைப் மெட்டீரியல்ஸ். ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். அண்ட் இது வந்து நான் ஈதுக்கு முந்தின நாள் தான் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து லைக் த நெக்ஸ்ட் டே ஈதுனா அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஈதுக்கு வந்து வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ரெஹான் அர்ஃபான்லாம் தூங்க வச்சுட்டு நான் இப்போ மெஹந்தி போட்டிருக்க டைம் வந்து ஆல்ரெடி 2:30 மேலே ஆயிடுச்சு. ஓகே பட் தென் அதுக்கு முன்னாடி நல்லா போட முடியல. ஓகே எனிவேஸ் போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு தோணுனது தான் நான் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப டைம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த டைமில் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு நியூவான டிசைனு இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது இல்லை ட்ரெண்டோ அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் என் மனசில் தோணுனதை நான் போட்டுட்ருக்கேன். பட் தென் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போட்ட டிசைன் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இன்ஸ்பயர் ஆனது. ஸோ அந்த டிசைன் வந்துட்டு மேபி உங்களுக்கும் வந்து போட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். யூனிக்காக இருந்தது நல்லா இருந்தது. திஸ் டிசைன் ஆல்சோ இட் வாஸ் நாட் பேட். ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் போடுற டிசைன் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து வச்சது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நான் கொஞ்சம் மாடுலேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் லைக் இந்த ஹார்ட் எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருந்தது அண்ட் சிம்பிளாக இருந்தது. பிகாஸ் கிட்ஸ்லாம் இருக்கனால அர்ஃபான் டக்குன்னு எழுந்துட்டானா டக்குன்னு அவனை தூங்க வைக்கணும். ஸோ அதனால வந்து சிம்பிளாகவும் இருந்தது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ஐ ட்ரைட் திஸ். நல்லா இருந்தது. க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ டிசைன் வந்துட்டு ஐ திங்க் இவ்வளோக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஃபிங்கரில் ஒரு சில டிசைன்ஸ் வரும். பட் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டிருந்தேன் பிகாஸ் ரொம்ப கம்மியாக டிசைன் இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. பட் இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது இந்த டிசைன் பர்டிகுலராக. ஸோ அந்த சைடில் ஹார்ட் போட்டிருக்கேன்ல. ஸோ அது வந்து நானாக ஓகே கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம் அந்த ஹார்ட்டும். அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி டிசைன்ஸ் அது மட்டும் நான் போட்டேன். So this was the final outlook on the Eid day. Eid Mubarak. Yeah, Eid முடிஞ்சு already it's like more than 1
டூ வீக்ஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது எடிட் பண்ணி ப்ளாக் போடுறதுக்கு. அண்ட் டிசைன் வந்து இட் வாஸ் நைஸ், வெரி க்யூட் அண்ட் நைஸ். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈத் அன்னைக்கு எங்களுக்கு வந்து வட்லாப்பம் இருந்தது, வடை, சட்னி, அப்புறம் வந்து சுளியம் இல்லை வந்து சீயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து திருச்சி சைடில் வந்து யூஸ்வலி வந்து ஃபங்க்ஷன்ஸ் அன்னைக்கு, ஈத் அன்னைக்கு அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமில் வந்து இந்த சிஎம் இதெல்லாம் வந்து எப்போயுமே வந்து திருச்சி சைடில் வந்து பண்ணுறது தான். எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவோம். அண்ட் ஸ்வீட் போலி இருக்குல்ல, அதில் ஸ்டஃபிங் பண்ணுவோம்ல, பருப்பு ஜாகரி எல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதே தான். அதை வந்து அந்த தோசை இட்லி பேட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் கூட் பண்ணி பொறிக்கிறது தான் இந்த சுளியம் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் அன்றைக்கி வந்து எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸ்லாம் வந்து முன்னாடியே சாப்பிட்டாங்க, அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். அண்ட் இதுதான் அர்ஃபானோட ஈத் ட்ரெஸ். ஸோ அந்த லூயிஸ் வோயிட்டன் அந்த பிராண்டோட அந்த சியூட்டு தான் அப்படியே வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக அவனுக்கு இருந்தது. இப்போ அர்ஃபானுக்கு வந்துட்டு தொழுகைக்கு நானும் போகிறேன், பெருநாள் தொழுகைக்குன்னு அவன் நிற்கிறான். அர்ஃபானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கார் வெளியே. இதுதான் ரெஹானுடைய இது ட்ரெஸ். இதுவுமே வந்து ஜான்ஃபோரில் எடுத்தது தான். ஸோ இது வந்து நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது, அவனும் போடாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ரெஹானோட அந்த ஈதி மணிலாம் வாங்கி ஒரு கவரில் வச்சுட்டு அப்புறம் அனுப்பிவிட்டோம். பிகாஸ் அவன் ப்ளேஃபுல்லாக எங்கேயாவது போட்டு வந்துடுவான், யூஸ்வலி மணி வச்சு அவன் சும்மா விளாடுவான். அதனால் அர்ஃபானை வந்து தொழுகையை கூட்டிகிட்டு போனால் அவனை தான் பார்த்துட்டே இருக்கணும், அங்கே தொழுக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுச்சு. பட் அவன் வந்து வெளியே நான் கிளம்பணும், நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். எல்லோரும் தொப்பி வச்சுட்டு எல்லாருமே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அர்ஃபானுக்கு வந்து தொப்பி வந்து தலையில் வைக்க ரொம்ப பிடிக்கும், மாஷால்லா. அவன் வச்சுக்கிட்டே இருப்பான் எப்போ பாரு. பட் வெளியே ரொம்ப வெயில், ரொம்ப சன்னியாக இருந்தது. ஸோ அவனை கூட்டு போகிறதுக்கு யோசனையாக இருந்தாலும் அவன் கூட்டு போயே ஆகணும்னு நின்றான். ஸோ அதனால் அவனை கூட்டு போகிற மாதிரி ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. மாஷால்லா அவரோட ஃபஸ்ட்டு பிறநாள் தொழுகைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. மாஷால்லா, இதான் வந்துட்டு பெருநாள் தொழுகையிலேருந்தே எடுத்து ஹஸ்பண்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அர்ஃபான் வந்து அவருடைய ஃபஸ்ட் ஈத் பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு வந்தது. அப்போது இப்போ வந்துட்டு 9:30 அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் பிரியாணிக்கு அப்படின்ட்டு. ஆனியன்ஸ் எல்லாமே வந்து சாப் பண்ணி நான் கொடுத்துட்டேன் வச்சுட்டு அம்மாவுக்கு. ஸோ அவங்க வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. தயிர் பச்சடிக்கு இங்கே வந்து நான் வெங்காயம் வந்து வெட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் அர்ஃபான் வந்து இருந்திருந்தானே கூட மேபி அவனை பார்த்துட்டு இருக்கணும், அவன் கூடயே இருக்கணும். தூங்க, ஆக்சுவலி தூக்கம் வந்துடுச்சு அவனுக்கு. ஸோ தூங்க போட்டிருக்கணும். பட் அவன் வந்து அடம் பிடிச்சிட்டா நான் வந்து தொழுக போகணும்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் அனுப்பி விட்டோமா. ஸோ இந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஆனியன்ஸ்லாம் வந்து வெட்டி கொடுத்துட்டு தயிர் பச்சடிக்கு வந்து கேரட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அர்ஃபான் வந்துட்டான்னா அவனை பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவன் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், தூங்க மாட்டான். ஆக்சுவலி அவன் வந்து நைட் ஸ்லீப்பர் தான் மாஷால்லா. டே டைம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணிகிட்டே இருப்பான். பட் மார்னிங் சீக்கிரம் எழுந்தனால அவன் கொஞ்சம் டயர்டாகி தூக்கம் வந்துடுச்சு. ஸோ தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அர்ஃபான் வந்து குட்டி பையன் தொழுக போனனால கொஞ்சம் சுற்றி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. இங்கே ரெஹான் வந்து அவரும் வந்துட்டார், ஒன் அண்ணாவோட போயிருந்தான். அப்புறம் நான் வந்துட்டு என்னுடைய இன்லாஸ் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அம்மா கொடுத்துட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிலாம் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் நான். அதுக்குள்ளேயே அம்மா வந்து இங்கே பிரியாணிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இதுதான் எங்களுடைய ஈத் லஞ்சு. ஈத் அன்னைக்கு மட்டன் பிரியாணி இருந்தது. அண்டு மாங்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து மட்டன், மட்டனோட எலும்புலாம் போட்டு தால்ச்சா வச்சுருந்தோம். அண்டு தயிர் பச்சடி இருந்தது, மாங்காய் பச்சடி. ஸோ இதுதான் எங்களுடைய ஈத் லஞ்ச் அன்னைக்கு. இந்த மட்டன் பிரியாணியோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் பிஃபோர் ஈத் பிளாக். ஸோ அதை நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டு பிரியாணி, ரம்ஜான் பிரியாணி ரெசிபி வந்து நிறையா டைம்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ரெசிபி போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா.
அண்ட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் எங்களுடைய டைனிங் டேபிள். அங்கே அர்ஃபான் வந்து மேலே ஏறி உட்காந்து எடுத்து பிளேட்லேருந்து எடுத்து வாயில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே போட்டுட்டு மேலே போட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து தால்ச்சா செஞ்சுருந்தோம் சொன்னேன்ல. ஸோ இதான் மாங்காய், கத்திரிக்காய், மட்டனோட அந்த எலும்புலாம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தால்ச்சா வச்சுருந்தோம். தயிர் பச்சடி வச்சுருந்தோம் அண்ட் மாங்காய் பச்சடி உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி. ஸோ இது ரெண்டே வச்சு தான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இருந்தது. வித் மட்டன், ஆப்வியஸ்லி மட்டன் பிரியாணி தால்ச்சா எல்லாம் போட்டு சாப்பிட்டோம். யூஸ்வலி எங்கள் வீட்டில் வந்து ஈதுக்கு ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லை மட்டன் பிரியாணி பண்ணாலே வந்து டேட்ஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ போட்ட ஒரு ஸ்வீட் சட்னி வந்து நான் யூஸ்வலி பண்ணுவேன். ஸோ அந்த ரெசிபிலாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அது இல்லைனா மாங்காய் பச்சடி இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிரியாணிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு பேபி பிறந்திருந்தது. ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ ஓகே இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி பார்த்துட்டு வந்தோம். அண்ட் அர்ஃபான் வந்து அவ்வளோ கொஞ்சிட்டு இருந்தான் பாப்பாவை, அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது மஷெல்லாம். ஸோ இந்த கிளிப்பிங்கே நான் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். இதான் எங்களுடைய ஈத் பிளாக். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் டூ லைக் கமெண்ட் அண்ட் ஷேர். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் பார்க்குறேன். இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபெமினாஸ் அண்டர்ஸ்கோ பேஷன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணலனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இதான் எங்களுடைய ஈத் பிக்சர்ஸ், இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாகோட பார்க்குறேன். டில் தென் பை பை, டேக் கேர்.